আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। সুবহানাকা লা ইলমা লানা ইল্লা মা আল্লামতানা ইন্নাকা আনতাল আলিমুল হাকীম। রাব্বি ইশরাহ লি সাদরি ওয়া ইয়াসসির লি আমরি ওয়াহলুল উকদাতাম মিন লিসানি ইয়াফকাহু কাওলি। রাব্বি জিদনি ইলমা। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা আশরাফিল আমবিয়ায়ে ওয়াল মুরসালিন وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: من أحب أن يزحزح عن النار ويدخل الجنة فليأته منيته وهو يؤمن بالله واليوم الآخر وليأتي إلى الناس الذي يحب أن يأتي إليه. رواه مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يلا புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா மனித வாழ்க்கையை ஒரு கூட்டமைப்பு மிகுந்த வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். தனி மனித வாழ்க்கை என்பது பிறருடைய உதவிகளோடு தான் போய்கொண்டிருக்கிறது. யாரும் தனித்த நிலை வாழ வேண்டும், யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்ற நிலையில் வாழ்வது என்பது இந்த உலகத்திலே முடியாத காரியமாகும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையோடு அல்லாஹ் சங்கிலி தொடராகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பிறருடைய உதவிகள் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு தேவைப்படும். அல்லாஹ் இதையே மனித வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். உதவியை பெற்றவன் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அவன் நன்றியுடையவனாக இருக்கிறானா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறானா என்ற விஷயத்தை அல்லாஹ் கவனிக்கிறான். உதவி செய்யக்கூடியவன் வசதியாக இருக்கின்ற போது அவன் உதவுகிறானா இல்லையா என்பதையும் கவனிக்கின்றான். ஆக இரண்டு பக்கத்திலும் சோதனை என்பது, அல்லாஹ்வினுடைய கவனிப்பு என்பது இருக்கிறது. எனவே மனிதன் ஒவ்வொருவரும் பிறருக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான படைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா மனிதனை, நீ ஒரு தனி மனிதன் என்று நினைத்து விடாதே, ஆரம்பம் முதல் கடைசி வரை உன்னுடைய படைப்பிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை வரை உனக்கு எல்லா விதமான அந்த தொடர்புகளும் மனித சமுதாயத்தினுடைய முந்திய மனிதனோடு இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உல்லதி ஹலக்கக்கும், உங்களை படைத்தானே அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களே, அந்த அல்லாஹ் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அதனுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான். வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வனிசா, மேலும் அந்த இரண்டு பேரிலிருந்து அல்லாஹு தாலா அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உண்டாக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் என்ற ஒரு ஆன்மா, ஒரே ஒரு உயிர், அதிலிருந்து தான் ஹவ்வா. அந்த ஆதம் ஹவ்வாவிலிருந்து வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் தான் நாம் அனைவரும். எனவே நம்முடைய ஊரை விட்டும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கோ
நம்முடைய வீட்டை விட்டும் தூரத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதருக்கோ, இனத்தால் வேறுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கோ, மொழியால் வேறுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கோ, அல்லது நிறத்தால் வேறுபட்டிருக்கக்கூடிய மனிதருக்கோ எந்த சம்பந்தமும் நமக்கு கிடையாது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலா அடிப்படையிலேயே நமக்கு சம்பந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். எல்லோருமே ஒரு தாய் மக்கள் என்ற அழகிய ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் சுயநலம் என்பது இஸ்லாத்திலே அருவறுக்கத்தக்க ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே இருக்கக்கூடாத குணங்களிலே ஒரு குணம் என்னவென்று சொன்னால் சுயநலம் என்பது, செல்ஃபிஷ் என்று சொல்வார்கள். சுயநலம் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளும் எப்படி இருந்தது என்றால் பொதுநலத்தோடு தான் சேர்ந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய வழிகாட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்னுதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்வதுதான் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படையான கடமையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அல்லாஹினுடைய விருப்பத்திற்கு ஆளாகுவதற்கு காரணமாக அமையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹு வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூரு ரஹீம். நபியே நீர் கூறுவீராக, இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், வயஃபிர் லக்கும் துனூபக்கும், மேலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவான், வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாகவும் மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய சிறந்த வழிகாட்டி. அவர்களை பின்பற்றுவது என்பது மறுமையையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் وذكر الله كثيرا. الله سورة الأحزاب என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், لقد كان لكم في رسول الله, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா, அழகிய நடைமுறை, அழகிய வழிகாட்டல் இருக்கிறது, முன்னுதாரணம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதன் பிறகு அல்லாஹ் சொல்கின்ற போது, லிமன் கான யர்ஜுல்லாஹ், யார் அல்லாஹ்வையும் வல் யௌமல் ஆகிர் மறுமை நாளையும் ஆதரவு வைத்தவராக இருக்கிறாரோ அவருக்கு அதிலே அழகிய ஒரு வழிகாட்டல் இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலாவினுடைய அந்த திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, வதக்கர் அல்லாஹ கதீரா, மேலும் அந்த அல்லாஹினுடைய தூதரை போன்று வாழக்கூடிய அந்த மூமின்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான அணுகுமுறைகளையும் நாம் பார்க்கின்ற போது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்காக வேண்டி துவா செய்ததாக இருக்கட்டும், எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் தன்னை விட, தன் குடும்பத்தை விட பிறரைத்தான் ரொம்பவும் முக்கியத்துவமாக கருதி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வரலாறு முழுவதும் நாம் நெடுகவும் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று பயங்கரமான முறையிலே துன்பம் கொடுக்கப்பட்ட நிலையில் திரும்பி வந்த சமயத்தில் மேனியெல்லாம் இரத்தமாக வடிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, மயக்கத்தோடு அவர்களால் எழுந்து நிற்க முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் ஆறுதலாக, கொஞ்சம் ஓய்வு பெறலாம் என்ற எண்ணத்திலே தாயிஃபை அடுத்திருக்கக்கூடிய பக்கத்திலே ஒரு தோட்டத்திலே வந்து அமருகிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். இவர்கள் மலைகளுக்கு உரிய அதிபதியாக இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், இவர்களிடத்திலே நீங்கள் சொன்னால் மலைகளுக்கு மத்தியிலே குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாயிஃப் நகரவாசிகளை அந்த இரண்டு மலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அவர்களை அழித்து விடுவார்கள், எனவே நீங்கள் உத்தரவு கொடுங்கள் என்று சொன்ன போது அந்த மலக்கும் முன்னால் வந்து நின்று
அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி சலாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இல்லை இந்த சமுதாய மக்கள், இந்த மக்கள் என்னை ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இவர்களுடைய பரம்பரையினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே தவறு என்பது என்னிடத்தில் இருக்கலாம், நான் சரியாக சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்களிடத்தில் எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் இருந்திருக்கலாம், எனவே அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக ரஹமத் வேண்டி துஆ செய்தார்கள் என்ற விஷயத்தை தான் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இங்கே சுயநலம் என்பது, அனானியத் என்று சொல்லப்படக்கூடிய சுயநலம் என்பது அங்கே இருந்திருக்கும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டார்கள், நான் என்ன எனக்காகவா சொன்னேன், அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தானே சொன்னேன் என்ற நிலையில் நபி அவர்கள் பத்துவா செய்திருக்கலாம், ஆனால் லானத் செய்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், மறந்தார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிமையான குர்ஆனுக்குரிய குரலை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அதாவது அத்தௌசி என்று சொல்லப்படக்கூடிய கிளையிலிருந்து வந்த துஃபைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கவிஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக அனுப்பப்பட்ட புதிதிலே அவர்கள் மக்காவிற்கு வருகிறார்கள். ஆனால் அரபு உலகம் முழுவதுக்கும் அந்த துஃபைலுக்கு, துஃபைலை பற்றி தெரியும், ஒரு பெரிய கவிஞர் என்பதாக. அவர் வந்தபோது அவருக்காக வேண்டி பெரிய ஒரு சிறப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மக்காவாசிகள். அப்போது அவர் சொன்னார், எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்து கொண்டதற்கு பிறகு அவர் அந்த மக்களிடத்திலே கேட்டார், நான் அந்த மக்காவிலே காபாவுக்கு சென்று தவாஃப் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதிலே கொண்டு அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் ஹரமுக்கு சென்றால் அங்கே முஹம்மது என்று ஒரு மனிதர் ஓதி கொண்டிருப்பார், அவருடைய குரலை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் மாறிவிடுவீர்கள், எனவே உங்களுடைய காதுகளிலே பஞ்சை வைத்து அடைத்து கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லி பஞ்சை கொடுக்கிறார்கள். அவர் அடைத்து கொண்டு தான் போனார். அதே போல நபி அவர்கள் ஓதுவது லேசாக அவருடைய காதிலே கேட்க, அதை ஏன், நாம் கேட்டால் என்ன, நாம் எவ்வளவு திறமையுடையவர், எனவே இவர் மூலமாக நம்முடைய மனம் மாறப்போகிறதா என்ற எண்ணத்தில் என்ன செய்தார், காதிலிருந்து பஞ்சை லேசாக எடுத்தார். அந்த குரலின் இனிமை, குர்ஆனுடைய நாதம் அவருடைய காதுகளின் வழியாக சென்று உள்ளத்தை ஒரு பெரும் மாற்றத்திற்கு உள்ளாக்கியது. அந்த மனிதர் உடனே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். அவர் கேட்டார், நான் என்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்று என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர் சென்றார், எவ்வளவோ கூறினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு சிறந்த ஒரு அத்தாட்சியை பெற்றவர்களாக அவர்கள் அங்கே சென்றார்கள். அவர்களோடு கூடவே செல்லக்கூடிய ஒரு ஒளி அவர்களுக்கு அடையாளமாக இருந்தது. அதை காட்டினார்கள், இந்த அற்புதத்தை பார்த்தீர்களா, என்னுடைய நபி எனக்காக செய்து கொடுத்தார்கள், நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், இவர்கள் மட்டும்தான் முஸ்லீம் ஆனார்கள். இதையெல்லாம் 2-3 வருடங்களாக இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி மனம் சோர்ந்து போன அந்த துஃபைல் இப்னு அம்ர் அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்து நபியிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் திருந்தவில்லை, அவர்களை அழித்து விடுவார், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள், கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்தார்கள், கையேந்தினார்கள். துஃபைல் இப்னு அம்ர் அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், நிச்சயமாக அந்த மக்கள் முழுவதும் அழிந்து போய்விட்டார்கள் என்று நினைத்தார்கள். காரணம், நபி அவர்கள் கையேந்த போகிறார்கள், அவர்களுடைய நினைப்பு என்னவென்று சொன்னால் அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய போகிறார்கள் என்று நினைத்தார்கள். நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ், அந்த மக்களை நீ, யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடு, அவர்களுக்காக இதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து விட்டு சொன்னார்கள், துஃபைலே இப்பொழுது செல்லுங்கள், நீங்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஒரு பெரும் கூட்டம் நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இஸ்லாத்திலே வந்து நபி அவர்களை சந்தித்து முஸ்லீம் ஆனார்கள். அவர்களிலே வந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரிய சஹாபி. கண்ணியமானவர்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது, நபி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிறரை என்ன செய்யவில்லை, சபிக்கவில்லை, பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநலம் நபி அவர்களிடத்தில் இருந்ததே கிடையாது. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பிறரை முன்னேற்ற வேண்டும் என்ற தன்மை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது. அது கல்வியாக இருக்கலாம், அது செல்வமாக இருக்கலாம், அது ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது சமூக அந்தஸ்தாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்மால் முடிந்த உதவிகளை பிற சமுதாய மக்களுக்கும் நல்ல அந்த மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நரகத்தை விட்டும் தான் வெளியாக்கப்பட்டு நரகத்தை விட்டும் தான் வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்திலே தான் நுழைய வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, அப்படிப்பட்டவர் அவர் அப்படி விரும்பினால் அவர் என்ன செய்யட்டும், தனக்காக எதை விரும்புகிறாரோ அதை பிற மக்களுக்கும் விரும்பிய நிலையில், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் அவருடைய மரணம் வரட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரெண்டு தன்மைகள் தான், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அடுத்து தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்புவது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஹதீஸ் நம் அனைவருக்கும் தெரியும், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அகீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸி. உங்களிலே ஒருவரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது, எதுவரை என்று சொன்னால், தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரர்களுக்கு விரும்பாதவரை. இன்னொரு ஹதீஸிலே, தனக்கு விரும்புவதை பிற மக்களுக்கும் விரும்பாதவரை அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணத்தை படித்து தந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற போது அழகிய முன்னுதாரணம், முன்மாதிரி என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். முன்மாதிரி என்று சொன்னால் தொழுகைக்காக மட்டும்தானா, நோன்புக்காக மட்டும்தானா, ஜக்காத்துக்காக மட்டும்தானா, ஹஜ்ஜுக்காக மட்டும்தானா, இந்த மார்க்க ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளுக்காக மட்டும்தான் நபி அவர்கள் முன்னுதாரணமா, முன்மாதிரியா? இல்லை, இல்லவே இல்லை. மாறாக உலக வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், யார் யாரிடத்திலே எப்படி பழக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், யார் யாரிடத்திலே எப்படி அணுகினால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற அழகிய பண்புகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மதீனாவாசிகளிலே எத்தனை பேர் நபி அவர்களுக்கு துண்டும் கொடுத்தார்கள், ஆனால் நபி அவர்கள் என்றைக்குமே அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. அதே போல மக்காவாசிகளிலே ஊரை விட்டும் கூட துரத்துவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். கடைசியாக 8 வருடங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வெற்றி வீரராக நுழைகின்ற போது அந்த மக்கள் அனைவரையும் பார்த்து கூறினார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அந்துமுத்துலகா இதுஹபு, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டீர்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைக்கு உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு அர்த்தம் என்ன, எனக்காக வேண்டி ஊரை விட்டும் துரத்திய இந்த மக்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், மிகப்பெரிய கொலை குற்றவாளிகளாக இருந்த 2-3 பேர் 4 பேர் என்று சொல்லப்படுகிறது, இவர்களை பற்றி அறிவிப்பு செய்கிறார்கள், அவர்களை எங்கு கண்டாலும் கொன்று விடுங்கள், பிடித்து வாருங்கள், அவர்களை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள், அவர்களும் கூட மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தால் மன்னித்து விடுவீர்களா என்று கேட்டபோது, அதே போல மன்னிக்கப்பட்டவர்கள் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எங்கு பார்த்தாலும் கொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் நபி அவர்கள் சஹாபாக்களாக மாற வேண்டும் என்ற விருப்பம் நபி அவர்களுக்கு இருந்து அதன் மூலமாக மிகப்பெரிய சஹாபிகளாக மாறினார்களா இல்லையா? இதுதான் சுயநலமற்ற பொதுநலம் என்பது. கண்ணியமானவர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்று சொல்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்றால், ஒரு போர்க்களத்திலே சஹாபாக்கள் விழுந்து கிடக்கிறார்கள், அவர்களிலே ஒரு சொந்தத்தை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய சொந்தக்காரர் எங்காவது இருந்தால் தண்ணீர் கொடுக்கலாம் என்று தண்ணீர் எடுத்து போகிறார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையிலே படித்த அந்த சஹாபி தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற போது அந்த சொந்தக்காரர் பக்கத்திலே கிடக்கிறார், குற்றுயிராக இருக்கிறார், உயிர் இப்பொழுது போகும் அப்பொழுது போகும் என்ற ஒரு நிலையிலே இருக்கிறார். தண்ணீர் வேண்டுமா என்று கேட்கிற போது, தண்ணீரை எடுத்து கொடுக்க போகின்ற நேரம் உடனே பக்கத்தில் இருந்து தண்ணீர் என்ற சத்தம் வருகிறது. உடனே அவர் சொன்னார், அங்கே சென்று கொடுங்கள். அங்கே செல்கிறார்கள், அருகிலே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் தண்ணீர் என்று சொல்கிறார். எல்லோருமே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த நேரத்திலே அவர்கள் 3வது நபரிடத்திலே செல்கிறார்கள், அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. சரி, 2வது நபரிடத்திலே கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலே இங்கே வருகிறார்கள், அவருடைய உயிரும் போய்விடுகிறது. முதலிலே வந்த அந்த சொந்தக்காரர் அவருடைய கையிலே தண்ணீர் கொடுக்கலாம் என்று வந்தால் அவர்களுடைய உயிரும் போய்விடுகிறது. பிறருடைய நலனை உள்ளத்திலே கொண்டு 3 பேரும் இறந்து போகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அழகான கட்டமைப்பு மிகுந்த வாழ்க்கை.
எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மூமின் என்று சொல்கிறீர்களா, உண்மையான மூமினாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பிறருக்கும் விரும்புங்கள், அதுதான் உண்மையான ஈமானின் அடையாளம் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், எனக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று கூறுகிறார்கள். அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி ஆயிஷா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ், ஆயிஷா அவர்களை மன்னித்து விடுவாயாக, அவர்கள் மீது நீ இரக்கப்படுவாயாக என்று சொன்னபோது உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷம் மிகுதியினால் சிரித்தார்கள், விழுந்து விழுந்து சிரித்தார்கள். ஆயிஷா அம்மையாருடைய முகம் நபியவருடைய மடியிலே பட்டு அந்த அளவிற்கு விழுந்து சிரித்தார்கள். என்ன ஆயிஷா இவ்வளவு சந்தோஷமா, ஏன் இப்படி சந்தோஷப்படுகிறாய், தங்களுடைய துவா சாதாரண துவாவா, இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா உனக்காக வேண்டி நான் இப்பொழுது தான் துவா செய்தேன், ஆனால் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி இந்த துவாவை நான் ஒவ்வொரு வக்து துளைக்கு பின்னாலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் பொதுநலம் என்பது. கண்ணியமானவர்களே, சுயநலம் அற்றவர்களாக வாழ வேண்டும், பொதுநலம் மிகுந்தவர்களாக வாழ வேண்டும். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த தொற்று நோய் பரவிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்ன கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறதோ அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு செயல்படுகிற போது நம்மிடத்திலே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய நோய் பிறருக்கும் பரவாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் சில பகுதிகளிலே நோய் எவ்வளவு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இதுதான் சுயநலம் என்பது. எனவே பொதுநலத்தை இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் நம்மால் எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது. நாம் எப்படி சரியாக இருக்கிறோமோ, பாதுகாப்பாக இருக்கிறோமோ, அதே போல பிறருக்கும் இந்த நோய் தொற்றி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணம் மிகுந்தவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.